गुड मॉर्निंग स्टूडेंट्स, 11th मैथ्स एक्सरसाइज 2.5 बेसिक अलजीब्रा अलग 2.5 लेसन பார்க்கறோம். அது உள்ள என்ட்ரா முன்னாடி ஓபன் இன்டர்வல் திறந்த இடைவெளி க்ளோஸ் இன்டர்வல் ஓபன் க்ளோஸ்ட் அது என்னன்னு தெரியணும். இப்போ x belongs to the open interval a comma b திறந்த இடைவெளியில சேருதுனாக்க அதுல a-உம் இருக்காது b-உம் இருக்காது. a b a-க்கு அடுத்த புள்ளியில இருந்து b-க்கு முன்னாடி புள்ளி வரைக்கும் வரும். அது ஓபன் இன்டர்வல். க்ளோஸ்டு இன்டர்வல்னா x belongs to the closed interval மூடிய இடைவெளி a, b-னா less than or equal to x வந்து a-ல இருந்து ஆரம்பிச்சு b வரைக்கும். சோ திறந்த இடைவெளினா அந்த லிமிட் பாயிண்ட் இருக்காது, க்ளோஸ்டு இன்டர்வல்னா அந்த லிமிட் பாயிண்டோட சேர்ந்து வரும். சோ அந்த ஐடியா முதல்ல தெளிவா தெரிஞ்சீங்க ரைட். இப்போ குவாலிட்டி x - a and x - b equal to 0 னா x ஓட வேல்யூ a x ஓட வேல்யூ b னு தெரியும். அதே லெஸ் தென் 0 னா என்ன, கிரேட்டர் தென் 0 னா என்னன்னு தெரியும். லெஸ் தென் 0 னா x ஓட வேல்யூ a க்கும் b க்கும் இடையில அமையும், லைஸ் பிட்வீன் a and b. x belongs to the ஓபன் இன்டர்வல் a, b. லெஸ் தென் னா ஓபன் இன்டர்வல் யூஸ் பண்ணோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுனாக்க க்ளோஸ் இன்டர்வல். சோ இப்போ லெஸ் தென் னாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் னாலும் லைஸ் பிட்வீன் இடையில அமையும். அதே கிரேட்டர் தென்னா லைஸ் அவுட் சைட். அவுட் சைடுன்னும் போது ஒரு சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து பிளஸ் இன்ஃபினி வரைக்கும் போகும். அப்படி போகும்போது இன்ஃபினிட்டி சைடு எப்பயுமே வந்து க்ளோஸ்டு வரவே வராது. இன்ஃபினிட்டது ஒரு குறிப்பிட்ட நம்பர் கிடையாது, ஸோ க்ளோஸ்டு வராது. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏ வரைக்கும் க்ளோஸாக, யூனியன் பியிலேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ அந்த இன்இக்வாலிட்டிக்கு ஒரு மீனிங் புரிஞ்சிங்க ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லுங்க. இப்போ 2x² பிளஸ் எக்ஸ் மைனஸ் 15 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 ரைட். இது சாதாரண சம் தான். ஈக்குவல் டு ஜீரோக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30 வருது, ஆட் பண்ணால் 1 வருது. அதை பிரிக்கிறோம், 6 × −5 30, 6 − 5 வந்து +1. அது கீழே அந்த 2x ஒரு டிவைட் பண்ணிட்டாக்க நமக்கு அந்த ஃபேக்டர்ஸ் ஆன்சர் வந்துடும். x + 3 இன்ட்டு 2x − 5 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவல் டு 0னா ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். அது என்ன பாயிண்ட்டு, −3, 5/2. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் என்ன சொன்னால் லைக்ஸ் பிட்வீன். ஸோ அந்த −3 5/2 நடுவில் ஆன்சர் அமையும், லைக்ஸ் பிட்வீன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 0 ரைட். கேன் இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x² நெகட்டிவ் சைன் இருக்குது. ஒரு ஈக்குவேஷனை இன்இக்வாலிட்டியை நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணால் லெஸ்ஸாக இருந்தால் கிரேட்டராக மாறிடும், கிரேட்டராக இருந்தால் லெஸ்ஸாக மாறிடும். இப்போ இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 மாறிடுச்சு. ஃபேக்டரைஸ் பண்ணும், x − 1 × x − 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ லைக்ஸ் பிட்வீன் 1க்கும் 2க்கும் இடையில் ஆன்சர் அமையும். x பிலாங்ஸ் டு த க்ளோஸ் இன்டர்வல் 1, 2 மூடிய இடைவெளி 1, 2 அமையும். எக்ஸாம்பிள் 13, 3x² பிளஸ் 5x − 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும், ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், பெருக்கினா −6 வரணும், கூட்டினா 5 வரணும் ரைட். இப்போ 6 × −1 ஆட் பண்ணால் +5, மட்டும் வேணும் −6 ரைட். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0, நமக்கு ஈக்குவல் டு 0 கொடுத்தா −2, 1/3 வருது ரைட். இப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லைஸ் பிட்வீன் இடையில் அமையன்றதுனால க்ளோஸ் இன்டர்வல் −2, 1/3. எக்ஸாம்பிள் 14 போகிறேன். √(x + 14) லெஸ் தென் x + 2. இதில் வந்து இதுக்கு சால்வ் பண்ணால் நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் பாருங்கள், √2 நெகட்டிவ் சைன் இருக்கக்கூடாது. அப்போ x + 14 வேல்யூ −14 அதிகமாக இருக்கணும் ரைட். இப்போ x = −14 கொடுத்தாக்க வேல்யூ வந்து 0. அப்போ இந்த x + 2 வேல்யூ வந்து 0 அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ −2 மேலே இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரார்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி எல்லாம் லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் ஒரு குவாட்ரட் ஈக்குவேஷன் வருது. அதை ஃபேக்டரைஸ் பண்ணோம், x + 5 × x − 2 கிரேட்டர் தென் 0. அப்போ வெளியில் அமையும், −5 × 2 வெளியில் அமையும். இப்போ −∞, −5 யூனியன் 2, ∞ சொல்கிறோம். இங்கே ஏற்கனவே −2 அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் லீனியர்லேயே ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கண்டிஷன் இதில் அப்ளை பண்ணும்போது அந்த −∞, −5 இல்லை அக்செப்ட் ஆகாது. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, ∞. ஒரு ஒரு ஐடியாவும் தெளிவாக உள்ளே வாங்கி தான் உள்ளே போக முடியும். பார்த்துங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.15 பார்க்குறோம். √(6 − 4x − x² = x + 4)
இப்போ இந்த நெகட்டிவ் ரூட் உள்ள நெகட்டிவ் சைன் வரக்கூடாது. அப்போ அதனுடைய வேல்யூ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கணும். அதனுடைய வேல்யூ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டோம். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மைனஸ் வரதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தாக்கா இந்த செகண்ட் இந்த சைட் ரைட் சைடில் வாங்க செகண்ட் லைன் படி அது வந்து எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபோரோட கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ வருது, மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ரெண்டு வேல்யூ வருது. அதில் மைனஸ் ஃபோரோட எது கம்மியான வேல்யூ மைனஸ் ஃபைவ். ஸோ மைனஸ் ஃபைவ் தான் ஆன்சர். ஓகே டூ வெல், தேங்க்யூ.